ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். இன்று 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2016 திங்கட்கிழமை. முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். தேசிய அரசாங்கத்திற்கு ஒருபோதும் ஆபத்தில்லை, கூட்டமைப்புடன் இருதரப்பு பேச்சு என்கிறார் அமைச்சர் விஜயதாச என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாகவும் இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் பேசும் மக்களுக்கு தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்கும் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் நடத்தும். ஏனைய கட்சிகளுடன் நாம் இந்த விடயம் தொடர்பில் பேச்சு நடத்தினாலும் கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தைகளே மிகவும் முக்கியமானவை ஆகும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் பதவி அரசியல் சாராததாக இருக்க வேண்டும் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் பதவி அரசியல் சார்ந்த பதவியாக அல்லாமல் நிர்வாக பதவியாகவே இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை அம்பாறை சம்மாந்துறையில் நடைபெற்ற அபிவிருத்தி அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. அடுத்ததாக, வீரகேசரியின் மலையக செய்தியை பார்க்கலாம். தேர்தலில் போட்டியிட தயாராகும் பெண்கள் தலைமைத்துவ பண்புகளை வளர்க்க வேண்டும், அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் தலைவர் முத்துலிங்கம் என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. தேர்தலில் போட்டியிட தயாராகும் பெண்கள் தலைமைத்துவ பண்புகளை வளர்க்காத வரை ஆணாதிக்கத்தை ஒழிக்க முடியாது என்று அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் தலைவர் பே முத்துலிங்கம் தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற பெண்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி வகுப்பொன்றை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் போதைப்பொருள் வர்த்தகத்தை ஒழிக்க விசேட நடவடிக்கை தேவை என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்துள்ளது. நாட்டில் அடிக்கடி போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படும் சம்பவங்கள் பதிவாகி வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்து ஆங்காங்கே கஞ்சா மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்படுகின்றன. இவ்வாறு அடிக்கடி நாட்டுக்குள் போதைப் பொருள் கொண்டுவரப்படுகின்ற நிலைமையானது ஆரோக்கியமான விடயமல்ல என்பதனை புரிந்து கொள்வதுடன் இது தொடர்பில் உரிய தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அதனை வலியுறுத்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் என்றுமில்லாத அளவுக்கு ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு, அதிரடி படையும் போலீசாரும் குவிப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் வெடிப்பொருட்கள் மற்றும் தற்கொலை அங்கிகள் மீட்கப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணத்திற்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்த ஜனாதிபதிக்கு அதிஉச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஜனாதிபதியின் நேற்றைய வருகையின் போது யாழ் நகரில் பல வீதிகள் மூடப்பட்டிருந்தன. வீதியோரங்களிலும் நகரத்தில் இருந்த கட்டிடங்களிலும் விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டும் அவருக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மியான்மரில் ஏற்பட்டு வரும் அரசியல் மாற்றம் என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. 54 வருடகால ராணுவ ஆட்சிக்கு பின்னர் கடந்த வாரம் மியான்மரில் சிவில் ஜனாதிபதி நிர்வாகத்தை பொறுப்பேற்றிருக்கிறார். கடந்த நவம்பரில் இடம்பெற்ற தேர்தலில் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சியும் அதன் தலைவி ஆங் சாங் சூகியும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றிருந்த நிலையில் 5 மாதங்களின் பின்னர் புதிய ஜனாதிபதியாக தின் கியாவ் கடந்த புதன்கிழமை பதவியேற்றிருக்கிறார். அந்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் ஜனநாயக ரீதியான மாற்றம் மிக முக்கியமான திருப்பம் என்பதில் சந்தேகமில்லை. நீண்ட காலமாக ராணுவ ஆட்சியில் அடக்குமுறையின் கீழிருந்த அந்நாட்டு மக்கள் சிவில் நிர்வாகத்தை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு வழியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அதனை வலியுறுத்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக, இன்றைய சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். புதிய அரசியலமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும், அறிக்கை பணி ஆரம்பம், கொழும்பில் இன்று பேச்சு, 5000 யோசனைகள் முன்வைப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் கருத்தறிவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கு 5 யோசனைகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இறுதி அறிக்கை தயாராகும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன என்றும், இது பற்றி கலந்துரையாடுவதற்காக தமது குழு கொழும்பில் இன்று கூடுகிறது என்றும் மேற்படி குழுவின் தலைவர் சட்டத்தரணி லால் விஜயநாயக்கா நேற்று சுடரொளியிடம் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மிருக பலியை ஒழிக்க வேண்டிய தகுந்த தருணம் துளிர்கிறது என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்துள்ளது. அச்சா, அருமையான உத்தரவு, என்ன இது! முற்றிலும் உணர்ச்சிகரமான செயற்பாடாக வளமைக்கு மாறான போக்கில் அரும்பு விட்டுள்ளதே என்று பலரும் முணுமுணுப்பது காதில் விழுகிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னர்
வருடாந்தம் எங்கள் வீடுகளை சுற்றிலும் இருந்த அம்மன் மற்றும் வைரவர் கோயில்களில் ஒழுங்காக நடாத்தப்பட்டு வந்த மிருக பலியை ஒழிப்பதற்கு அப்போதைய இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்து நடத்திய போராட்டங்கள் கண்முன்னே வந்து நிற்கின்றன. இப்பொழுது எங்களை விட வயதில் மூத்த இளைஞர்கள் மிருக பலியை எதிர்த்து அதனை நிறுத்த கோரி நடாத்திய அறவழி போராட்டங்களின் பிம்பங்கள் இப்பொழுதும் கண்களில் நிழலாடுகின்றன. அதே வகை சார்ந்த போராட்டங்கள் எங்கள் ஊர்களில் மட்டுமன்றி யாழ்ப்பாணத்தில் வழிமேற்கு வழிகிழக்கில் பரந்த பிரதேசங்களுக்கும் பரவின. அந்த வகையில் போராட்டங்கள் பலவும் பயன் எதுவுமின்றி கெட்டதும் மிகச்சில மட்டும் பயன் தந்ததும் அப்போதைய சரித்திரம். யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் மிருகபலிக்கு தடை விதித்து நேற்றைய முன்தினம் வழங்கிய தீர்ப்பு மிருகபலியை 300% குறைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இறைஞ்சுவோம் என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அதனை வலியுறுத்தி அமைந்துள்ளது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். புதிய அரசியல் அமைப்பிற்கு 5000 யோசனைகள், இறுதி அறிக்கை தயாரிக்கும் பணியை இன்று ஆரம்பிக்கிறது கருத்தறியும் குழு என்பதாக அந்த செய்தி இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை நாம் ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக புலிகளின் பெயரை பயன்படுத்தி படை அதிகாரிகள் பலர் படுகொலை என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் பெயரை பயன்படுத்தி படை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை இலங்கை ராணுவ புலனாய்வுத்துறை படுகொலை செய்ததாக குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களில் முன்னாள் படை அதிகாரியும் பின்னர் அரசியலில் ஈடுபட்டவருமான மேஜர் ஜெனரல் லக்கி அல்கம மற்றும் சிறப்பு அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி மூத்த கண்காணிப்பாளர் உப்புல் செனவிரத்ன ஆகியோரும் உள்ளடங்கியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பொறுப்புகள் அகில விராஜ் காரியவசம் ஹரின் பெர்னாண்டோ சுஜீவ ஆகியோருக்கு கையளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய தலைப்பு செய்தியை பார்க்கலாம். இலங்கை கடற்படையினர்கள் இந்து சமுத்திரத்தில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த பாடுபடுவார்கள் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பத்திரிகையில் வெளியான உலக செய்தி, பாகிஸ்தானில் வெள்ள அனர்த்தம், 121 பேர் உயிரிழப்பு, 124 பேர் காயம் என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் பருவமழை வெள்ளம் காரணமாக குறைந்தது 121 பேர் பலியானதுடன் 124 பேருக்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு தேசிய அனர்த்த முகாமைத்துவ சபை தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் 852 வீடுகள் சேதமடைந்துள்ளன என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. இந்திய செய்தி, சர்வதேச பயங்கரவாதிகள் இந்தியாவை தாக்க சதி, புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்து பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவை குறிவைத்து செயற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் உள்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம், வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரே தமிழில் பிரித்தோதி வடக்கில் வெசாக் கொண்டாடப்பட வேண்டும் என கூறுகின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பொதுமகன் ஒருவர் அட போங்கையா தமிழில் தேசிய கீதம் பாடினதுக்கே இந்த பாடு என்று கூறுவதைப் போல இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம், கடந்த கால அரசாங்கத்தில் மஹிந்த ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என பொதுமக்கள் சந்தேகத்துடன் காத்திருப்பதாக இன்றைய கேலி சித்திரம் அதனை வலியுறுத்தி அமைந்துள்ளது. இந்திய கேலி சித்திரம், தமிழக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 16 திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றி பெற தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என ஜெயலலிதா தெரிவித்ததை அடுத்து எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது ஆனா வருவேன் என ஜெயலலிதா கூறுவதைப் போலவும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மத்தியில் ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாகவும் இன்றைய கேலி சித்திரம் அதனை சித்தரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான நாளேடுகளினதும் பிராந்தியங்களிலிருந்து வெளியான நாளேடுகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.